நமது சுதந்திர ஆரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது 12 வகுப்பு தமிழ் அகநானூறு. பெருங்கடல் வேட்டெடுத்த சிறுகுடி பறந்தவர் இருங்கழி செறிவின் உழாது செய்த இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? அம்மூவனார். சொல்லும் பொருளும் வேட்டம், மீன்பிடித்தல், களி, உப்பங்களி, சிறு, வயல், கொள்ளை, விலை, என்றுள், சூரியனின் வெப்பம். விடர், மலை வெடிப்பு, கதல், விரைவு, உமனர், உப்பு வணிகர், எல்வலை, ஒளிரும் வளையல், தெளிப்ப, ஒளிப்ப, விழியறி, குரல் கேட்ட, ஞமலி, நாய், வெறிய, அஞ்சிய, மதர்கயல், அழகிய மீன். புனவன், காணவன், அள்ளல், சேறு, பகடு, எருது. பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுபவர் யார்? பரதவர். இலக்கண குறிப்பு: பெருங்கடல், பண்புத்தொகை, உழாது, செய்யுளிசை அளபெடை, வெறிய, சொல்லிசை அளபெடை. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக விளங்கியது எது? உப்பு. உப்பு விளையும் களத்தின் பெயர் என்ன? அளம். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றவர்கள் யார்? உமனர்கள். கடலுக்கு அருகில் மணல் திட்டுக்களில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு என்ன பெயர்? உப்பங்களி. கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? உப்பளம். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது? அகநானூறு. அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது? களிச்சியானை நிறை 120 பாடல்கள், மணிமேடை பவளம் 180 பாடல்கள், நித்திலக்கோவை 100 பாடல்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் யார்? அம்மூவனார். இன்னைக்கு நாம 12 வகுப்பு தமிழ் அகநானூறு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்கள் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.